உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அண்டை நாடுகள் வழியாக மீட்கும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீட்பு பணிகளை மத்திய அமைச்சர்கள் நேரில் சென்று கண்காணித்து வருகின்றனர். ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் மூலம் மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய 251 மாணவர்களை மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வரவேற்றார். விமானத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணிகள் இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அடுத்த 2-3 தினங்களில் மேலும் 100 இந்தியர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் போலந்திலிருந்து புதுதில்லி திரும்பிய இந்திய மாணவர்களை மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வரவேற்றார். மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், போர் மேகம் சூழ்ந்துள்ள பகுதியிலிருந்து நாடு திரும்பியுள்ள மாணவர்கள் தங்களது தைரியத்தை வெளிப்படுத்தியதாகவும் அவர்களை அவர்களது பெற்றோர் ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய 219 மாணவர்களை மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வரவேற்றார். மாணவர்களிடையே பேசிய அவர், ஆபரேஷன் கங்கா மிகவும் சிக்கலான ஒரு திட்டம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்திய விமானப்படையுடன் தனியார் விமான போக்குவரத்து நிறுவனங்களும் மீட்பு பணியில் கைகோர்க்க உள்ளன என்றும் தெரிவித்தார். உக்ரைனில் சிக்கி தவிக்கும் கடைசி இந்திய மாணவரை மீட்கும் வரையில் மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதனை 4 மத்திய அமைச்சர்கள் உக்ரைனின் அண்டை நாடுகளிலிருந்து கண்காணித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவை தொடர்ந்து உக்ரைனின் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள இந்தியர்களை பாதுகாக்கும் பணிக்காக சென்றுள்ள சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ருமேனியாவில் புக்காரெஸ்ட் விமான நிலையத்தில் தங்கியுள்ள இந்திய மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து தமது டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், மால்டோவாவின் எல்லைப் பகுதியில் உக்ரைனில் இருந்து வரும் இந்திய மாணவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேவையான உணவு மற்றும் பாதுகாப்பு வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கிருந்து மாணவர்களை தாயகம் அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் உக்ரைனில் உள்ள இந்திய மாணவர்களை அண்டை நாடுகள் வாயிலாக மீட்பதற்கான பணிகளை கண்காணிக்க சென்றுள்ள சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் போலந்து சென்றடைந்தார். போலந்து விமான நிலையத்தில் அவர் இந்திய மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளுக்கு ஏற்பாடு செய்தார். இதேபோல மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி, கிரண் ரிஜிஜூ ஆகியோரும் உக்ரைனில் உள்ள இந்திய நாட்டவர்களை மீட்பதில் உதவுவதற்கான ஐரோப்பாவிற்கு சென்றுள்ளனர். அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் நகருக்கு சென்றார். இதனிடையே அடுத்த 3 தினங்களுக்குள் 26 விமானங்கள் மூலம் உக்ரைனிலிருந்து இந்தியர்களை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிங்கலா தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிலிருந்து 2 விமானங்களில் மருத்துவம் மற்றும் உணவுப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவை திரும்பி வரும்போது ருமேனியா மற்றும் ஹங்கேரியிலிருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வரவுள்ளன.